எஸ் வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் தனுஷ். வெல்கம் டு எஸ்டிசி வேர்ல்ட் ரீல்ஸ் ரெடி டு ரிலீஸ். இந்த வாரம் ரீல்ஸ் ரெடி டு ரிலீஸில் எந்த படத்தோட ரிலீஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் படம். இந்த படம் அக்டோபர் 9, அதாவது சாட்டர்டே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அக்டோபர் 8 பார்த்தீங்கன்னா, அகலிகை என்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகிறதா நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா கோர தாண்டவத்தில் சிக்கி சின்னாபின்னமாக இருந்த சினிமாவை கடந்த வாரங்களில் வெளியான ருத்ர தாண்டவம், கோடியில் ஒருவன், இந்த ரெண்டு படமும் மீட் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு அவ்வளோ வரவேற்பை இந்த ரெண்டு படமும் பெற்றிருக்கு. ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே தியேட்டரில் இந்த படம் அப்படியே ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் திரையரங்குகள் திறக்கப்பட்ட போது தளபதி விஜயோடைய மாஸ்டர் படம் ரொம்பவே ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு மாஸ் ஹீரோ இல்லாட்டி கூட இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ரெண்டு படங்களுமே ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம டாக்டர் மூவி ரிலீஸ் பற்றி பேச போகிறோம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில், அனிருத்தோட இசையில், நம்ம நெல்சன் திலீப் குமார் அண்ணன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன், பிரியங்கா, வினய், யோகி பாபு, அர்ச்சனா, தீபாக்கா அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. எஸ்கே என்று ஃபேன்ஸால் அழைக்கப்படும் சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணும்னா, மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மீடியா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி விஜேவா விஜய் டிவியில் வளம் வந்து, அண்ட் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன். 6 முதல் 60 வயது வரை எல்லா ஆடியன்ஸையும் இவர் அட்ராக்ட் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். ஏன்னா இவர் படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம விஜய் கூட ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸெல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்கே படம்னாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பை எல்லார் மதியிலுமே உண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக டாக்டர் படத்துக்கு இன்னும் ஹைப் கிரியேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் நெல்சன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆக்டர்ஸ்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும்தான் ஃபேன் பேஸ் ரொம்பவும் இருக்கும். அந்த வகையில் நெல்சன் ஒரு முக்கியமான இடத்த வைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, கோலமாவோ கோகிலான்ட்டு. அந்த படத்தோட ஃபேன் ஃபாலோயிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து காமெடி ரொம்பவே நல்லா பூந்து விளையாடியிருப்பார். அண்ட் இன்னும் வந்து டாக்டர் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே பீஸ்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பிஸியான டேரக்டராக மாறிட்டிருக்காரு நம்ம நெல்சன் சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு இந்த படத்தை பற்றி. அடுத்து இந்த படத்துக்கு ஹைப் வேறு லெவல் ஹைப் பார்த்தீங்கன்னா, அனிருத், இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஒரு ஆள் வந்து ஒரு ஆல்பமில் வந்து ஒரு சாங் ஹிட் கொடுக்கலாம், ரெண்டு சாங் ஹிட் கொடுக்கலாம். ஆனால் அனிருத் மியூசிக் பண்ணுற எல்லா சாங்குமே வேறு லெவல் ஹிட்டுங்க. அண்ட் முக்கியமாக எஸ்கே அனிருத்தோட காம்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் 3 சாங் இருக்குது. அந்த 3 சாங்கில் 2 சாங் வந்து எஸ்கே லிரிக் எழுதியிருக்காரு. அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லமா ஒன்று, சோ பேபி, இந்த ரெண்டு பாட்டுக்கும் வந்து அவங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அதோட மேக்கிங் வீடியோ போட்டிருந்தாங்க, லைக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதுவே ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு, ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஹைப்பை உண்டாக்கிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அந்த செல்லம்மா சாங்கில் வந்து இந்த ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க, மெழுகு டாலினி அழகு ஸ்கூல் அணி. இந்த ஸ்டெப் வந்து ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. 2 வாரத்துக்கு வந்து எல்லாருமே இந்த ஸ்டெப்பு தான், ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலே வந்து மெழுகு டாலினி அழகு ஸ்கூல் அணி இந்த ஸ்டெப் தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க மியூசிக் வைஸாகவும். சமீபத்தில் டாக்டர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ எல்லாருக்குமே வந்து வேறு லெவல் ஹைப்பை கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா எஸ்கே நம்ம படம்னால ஜாலியாக சிரிச்சுட்டு ஊ கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எஸ்கே அண்ணா வந்து எங்கேயுமே பிளிங்க் பண்ணியிருக்கவே மாட்டார் ஐஸை. கடைசியில் மட்டும் ஒரு இடத்துல லைட்டாக பிளிங்க் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இதில் வந்து நான் ரொம்பவே அண்டர் பிளே பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக வந்து படத்தில் வந்து நான் வேறு படங்களில் வந்து கோ ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் பேசுகிறப்போ நானும் கவுண்டர் கொடுத்து ஜாலியாக அந்த மாதிரி டேக்கிள் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் நிறைய பேர் கவுண்டர் சொல்கிறாங்க, என்னால் கவுண்டர் அதை ரிப்ளை பண்ண முடியல, மண்டையாட்டிகிட்டே இருக்கேன், ஏன்னா வருணோட கேரக்டர் அப்படி இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் டாக்டர் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் முக்கியமாக கடைசியில் வந்து வினய் வந்து நசீர் போடுறா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஸ்லோ மோல அந்த கத்தி வரப்போ அனிருத் ஒரு மியூசிக் போட்டுருப்பாரு பாருங்க, கச கச கச, அப்பா பாப்பா 2 நாளாக அந்த மியூசிக்கை மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன எக்ஸைட்மெண்ட் தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து சிவகார்த்திகேயன் எனக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா டாக்டர் படம் வந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு, அண்ட் லாக்டவுன்னால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி, எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறோம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எஸ்கே என்ன, நோ 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 நோ, நான் ரிலீஸ் பண்ணால் தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அவருக்காக வச்சு நம்ம இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். அடுத்து இப்போ தீபாவளிக்கு என்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அண்ணாத்தை அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக சாங்கும் ரிலீஸ் ஆச்சு, வேறு லெவலில் அந்த சாங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டிஆருடைய மாநாடு படமும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அருண் விஜயோடைய வா டீல் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் டிசம்பர் 17 பார்த்தீங்கன்னா புஷ்பா படம், அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் RRR படம்
எஸ் எஸ் ராஜமௌலியோட ட்ரிபிள் ஆர் படம் பார்த்தீங்கன்னா ஜான் 7 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு, ஏன்னா வந்து எல்லாமே மாஸ் ஹீரோஸோட படம். அண்ட் இந்த தீபாவளி வந்து ஒரு வேற லெவல் ட்ரீட்டாக இருக்கும் நமக்கு, ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளோ நேரம் நம்ம ரீல்ஸ் ரெடி டு ரிலீஸில் டாக்டர் மூவி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த படத்துக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஷோ பற்றின நிறை குறைகள், நான் இதை பற்றிலாம் பேசணுன்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம எஸ்டிசி வேர்ல்ட் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் another episode of reels ready to release ல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then start a bye bye from VJ தனுஷ்.